நான் மதுரை மண்ணில் பிறந்தவன் இல்லையா, அந்த உணர்வு இருக்குல்ல ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒவ்வொரு மதுரையில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த உணர்ச்சி, அந்த பாசம், அந்த பண்பு எல்லாமே எங்கள் மன எங்கள் ஜீன்லேயே உற்பத்தியானது. அதனால் எங்களுக்கு அதுவும் சுந்தரராஜ பெருமானை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. அவரை போய் வரவேற்றோம், பெறப்படுங்க பெறப்பட்டு வரும்போது அந்த ஒரு ஐதீகம், மதுரைக்காரங்களாம் அங்கே வந்திருக்கோம், வாங்க கடவுளே எங்களுக்கு அருள் பள்ளிங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இன்றைக்கி அவர் வந்திருக்காரு, ஆற்றுல அழகிற இறங்கினார் காட்சி, கூடான கோடி மக்கள் இன்றைக்கு பார்த்து அவர் ரசிக்கிறார்கள். நேரடியாக பார்க்கின்ற காட்சி எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மன பூரிப்பு. இந்த பிறவியில் எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த சுந்தரராஜ பெருமானும் அங்கே கேணி மீனாட்சி சுந்தரேஸ்வரம் கொடுத்துருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கிற ஒவ்வொரு மதுரையில் பிறந்தவர்களும் ஒவ்வொருத்தரும் இதை வந்து பெருமையாக இருக்கிற அந்த விழாவை. உலகத்தில் இந்த மாதிரி விழா எங்கேயும் கிடையாது. இது மதத்திற்கு அப்பாற்பட்டது, ஜாதிக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு விழா எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்ம மதுரையில், அது மதுரையில், குறிப்பாக மதுரையில் இந்த விழா என்பது உண்மையிலே மகிழ்ச்சியான விழா. நான் மதுரைக்காரன்ப்பா, மா மதுரைக்காரன் இல்லையா. எல்லா மக்களும் சுபிட்சமாக இருக்கும், ஆண்டுதோறும் ஆண்டவனை தரிசிக்கின்ற அந்த பாக்கியம் கிடைக்கணும். என் குடும்பம் எல்லாரும், என் நண்பர்கள் எல்லாரும், என் குடும்பம் என்ற தமிழ் குடும்பங்கள் அனைத்து மக்களும் நன்றாக வாழணும், மழை பெய்யணும், மழை பெய்யணும், மக்கள் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன்.